நான் மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை ஓய் நாள் பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம். எலன் வைட் அம்மையர் எழுதினது புஸ்தகத்தை சுருக்கி பாடப்புத்தகமாக போதர் மார்க் ஃபின்லே எழுதினதை நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். அதில் நாம் இன்றைக்கு மாபெரும் போராட்டம் 14வது பாக பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூதர் இயக்கம் முதல் மில்லர் இயக்கம் வரை, லூதர் இயக்கம் முதல் மில்லர் இயக்கம் வரை, ஃப்ரம் லூதரிசம் டு மில்லரிசம் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்குரிய வேத வசனம் எது என்றால் நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்போ சூரியன் உதிக்கிறது என்றால் அதிகாலை 4:30 வச்சுக்கோங்களேன், அது அப்படியே போக 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 உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, 12 மணி 1 மணி வரும்பொழுது மிக பிரகாசமாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த உண்மை. அதே போல தான் யாருடைய பாதை இருக்குமா? நீதிமான்களுடைய பாதையும் போக போக மிக பிரகாசமாகும் என்பதைத்தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். காலங்கள் நெடுகிலும் நூற்றாண்டுகள் நெடுகிலும் இந்த வசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்குரிய பாடம். இதை மாபெரும் போராட்டத்தில் மிக தத்ரூபமாக நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான இந்த மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவின் வேதாகமத்துக்கு எதிராக காலாகாலமாக என்ன செய்கிறான்? போர் தொடுத்து வருகிறான். உண்மைதானே? கிபி 1வது நூற்றாண்டு முதல் அஞ்ஞான ரோமை தனது முக்கிய முகவராக, சீஃப் ஏஜென்ட்டாக வைத்து சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி செயல்பட்டு தான் இருந்தான். ஆனால் கிறிஸ்து என்னைக்கு பூமியில் இறங்கி வந்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அவனுடைய தாக்குதல் இன்னும் தீவிரம் ஆயிற்று. நம்ம இதை நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த இடம் எங்கன்னு நமக்கு தெரியும், வேட்டிக்கன், சரிங்களா? ஓகே, எலன் ஒயிட் சொல்கிறாங்க பாருங்க, மாபெரும் போராட்டம் பக்கம் 399 கிறிஸ்தவ யுகத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில், 1வது நூற்றாண்டிலிருந்து என்ன யுகம்? கிறிஸ்தவ யுகம். அந்த அந்த கிறிஸ்தவ யுகத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவுக்கும் அவரது ஜனங்களுக்கும் எதிராக யுத்தம் செய்வதில் சாத்தானின் முக்கிய முகவராக இருந்தது ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம்தான் ஒரு சீஃப் ஏஜென்ட்டாக அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்த ஆரம்பித்தான். கிபி 6வது நூற்றாண்டு முதல், அதாவது 538 இருந்து போப்பு ரோம் பேப்பசி பிசாசின் பலத்த பிரதிநிதியாக செயல்பட்டு வருகிறது என்பதை மறுக்கவே முடியாது. ஆனால் தேவன் தமது சீர்திருத்தவாதிகளை எங்கிருந்து கொண்டு வராரு? அங்கிருந்து உள்ளிருந்து கொண்டு வந்தார், அப்படி தானே? ரோமாபுரிக்குள்ளிருந்தே ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து ஆண்டு சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார். ஆகவே இந்த உண்மைகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் இந்த பாடங்களை நம்ம இன்றைக்கி சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை நம்ம இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படித்தோமோ படிக்கலையோ எனக்கு தெரியல. மாபெரும் போராட்டம் 7வது அதிகாரத்திலிருந்து இந்த வாரத்துக்கு 21வது அதிகாரம் வரைக்கும் படிச்சிருக்கோம். 7லேருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் இந்த அதிகாரங்களை ரொம்ப சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம், சரிங்களா? அதை படித்திருந்தவர்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். ஒருவேளை அதை படிக்காதவர்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அது கண்டிப்பாக என்ன செய்யும், கொடுக்கும், சரிங்களா? நம்ம அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் ஒன்று நம்ம பார்க்கணும். ஒரு ஜபத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே முடிய நல்ல ஆவியானவர் எங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்கிறீர். நாங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணிவிடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஆகவே தான் இந்த மாபெரும் போராட்டம் சத்தியங்களை இந்த காலத்திற்கு வேண்டிய பாடங்களாக படிக்கிறோம், படிக்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறோம்,
தகப்பனே, சில நேரங்களில் படிக்க தவறுகிறோம். ஒருவேளை நாங்கள் தவறிவிட்ட காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் எளிமையான வழிகளிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காக மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவர் எங்களோடு பேசும். தகப்பனே, இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வச்சு தாரும். ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் ஞானம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேதைகள், உம்முடைய வசனம் எங்களை ஞானிகளாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாபெரும் போராட்டம் புத்தகம், அதனுடைய பிரீஃப் அவுட்லைன், அந்த 42 அதிகாரங்களில் என்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல் 3 அதிகாரங்களில், மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் முதல் 3 நூற்றாண்டுகள், சரிங்களா, எருசலேமின் அழிவிலிருந்து அந்த கான்ஸ்டன்டைன் வர்ற வரைக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் முதல் 3 அதிகாரங்களில் பார்க்குறோம். 4 அதிகாரத்திலேருந்து 16 அதிகாரம் வரைக்கும் இருண்ட காலங்கள், சரிங்களா. 17 28 அதிகாரம் வரைக்கும் ஆரிஜின் ஆஃப் தி அட்வென்ட் மூமெண்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை எப்படி வந்துச்சு, சரிங்களா. இதுதான் 17 அதிகாரத்திலேருந்து 28 அதிகாரம் வரைக்கும். 30 அதிகாரம், 30 அதிகாரம் இட் டாக்ஸ் அபவுட் தி காஸ்பல், சுவிசேஷம் என்று படிக்கிறோம். 29 42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி கால சம்பவங்கள், லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ். இதாங்க அந்த புஸ்தகம், இதான் மாபெரும் போராட்டம். வெரி சிம்பிள் அவுட்லைன். இந்த புக்கில் என்ன தான் இருக்குன்றதை இவ்வளோ சுருக்கமாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சீர்திருத்த இயக்கத்தின் பாதை குறித்து மார்ட்டின் லூத்தர் காலம் முதல் வில்லியம் மில்லர் காலம் வரைக்கும் நாம் ஆராய இருக்கிறோம். The path of the Reformation, Martin Luther காலத்தில் இருந்து வில்லியம் மில்லர் காலம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 400 ஆண்டுகால சரித்திரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். 1500களில் இருந்து 1800கள் வரைக்கும் அந்த 400 ஆண்டுகள் காலகட்டம், லூத்தர் டைம்லேருந்து வில்லியம் மில்லர் டைம் வரைக்கும், சரிங்களா. இந்த 400 ஆண்டுகள் காலகட்டத்தில் 5 முக்கியமான இயக்கங்கள் எழும்பின, 5 முக்கியமான திருச்சபை இயக்கங்கள் எழும்பின, சரிங்களா. இது மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் இந்த மாதிரி பிரித்து பிரிச்சனை இருக்காது, அப்படி வரிசையாக அவர் கதை மாதிரி இருக்கும். நம்ம அதை இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். சார், லூத்தரன் இயக்கத்தின் ஆரம்பம், தி பர்த் ஆஃப் தி லூத்தரன் மூமெண்ட், யார் இதற்கு ஆரம்பகர்த்தா என்றால் மார்ட்டின் லூத்தர். சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தி ரெஃபர்மேஷன், அவர் தான். மார்னிங் ஸ்டார் யார், விடிவெள்ளி யார், விடிவெள்ளி ஜான் விக்லிஃப், சரிங்களா. ஆனால் தந்தை யார், மார்ட்டின் லூத்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க விசுவாசி, தெய்வ பயம் தவிர வேறு எந்த பயமும் அவருக்கு தெரியாது, தெய்வ பயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். விசுவாசம் மிக்க இந்த கத்தோலிக்க துறவி தன் கிரியைகளால் என்ன செய்ய முடியும், ரட்சிப்படைய முடியும், உடலை வருத்தி உபவாசம் இப்படிலாம் இருந்து துறவியாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சவர். தன்னுடைய கிரியைகளால் ரட்சிப்பை சம்பாதிக்கலாம் என்று அவர் முயன்றார், ஆனால் முடியாமல் போனது. ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அவருடைய நண்பர், லூத்தருடைய நண்பர் ஸ்டாபிட்ஸ், அவர் பேர் ஜொஹான் வான் ஸ்டாபிட்ஸ், அவர் என்ன செய்கிறாரு, மார்ட்டின் லூத்தர் பேசுகிறார், லூத்தர் உன்னுடைய கிரியைகளால் நீ ரட்சிப்பை சம்பாதிக்கலாம்னு நினைக்காத, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரியாக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார், சிலுவையில் மரிச்சிருக்கிறார், அவர் தான் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்வாரி மரணமே நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு போதுமானது என்று சொல்லிக் கொடுத்தார். ஆகவே இயேசுவை லூத்தர் ஏற்றுக்கொண்டார், சமாதானம் பிறந்தது. ரோமாபுரியின் அந்த 28 படிக்கட்டுகள், இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிலாத்துவின் படிக்கட்டுகள்னு சொல்லுவாங்க. பிலாத்து காலத்தில் இது அங்கே எருசலேமில் இருந்துச்சான், அப்புறம் தெய்வாதீனமாக இந்த படிக்கட்டில் என்ன பண்ணிச்சான், அப்படி ரோமாபுரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான். அவங்க சொல்லுவாங்க
அப்படியே தெய்வாதீனமாக ரோமா எருசலேமிலேருந்து ரோமாபுரிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேர்கேஸ் ஆஃப் பைலட். இந்த ரோமாபுரியின் இந்த பிலாத்துவின் படிக்கட்டுகளில் என்ன செய்யணும், முழங்கால் போட்டே ஜோமனிக்கிட்டே மேலே போய் அங்கே மேலே போப் இருப்பார், அவரை தரிசிக்கல் சரிங்களா. இந்த ஐப்பொங்கலுக்கு போகிறாங்களே 18 படி அந்த மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா. அப்படி தான் அங்கே இருந்துச்சு அந்த காலத்தில். ஆகவே இவர் என்ன செய்கிறார், மாட்டில் ஒருத்தரும் படிக்கட்டில் அப்படியே முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே மேலே போகிறார். அப்படி போகும்பொழுது தான் அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு அசரீரி கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எந்த வசனம், ரோமர் 1:17. இந்த வசனம், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்ற வசனம் பைபிளில் 4 இடத்துல இருக்குது. ஆபோவுக்கு 2 வரும், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் படிக்கலாம். இந்த மார்ட்டின் லூத்தர் இந்த சத்தத்தை அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர் திரும்பி வந்துடுவார். பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜெர்மனியில் இந்த மாதிரி போகிற நேரத்தில் தான் சத்தம் அவருக்கு கேட்டது. ஜெர்மனியில் விட்டன்பர்க் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் டாக்டர் ஆஃப் தியாலஜி, இறையியல் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு வேதாகமத்தை தடையின்றி ஆராயும் சிலாக்கியம் அவருக்கு கிடைத்தது. இப்போ பைபிளை படிக்கிறார், பைபிளை டீச் பண்ணுறார், ரோமர் கலாத்தியர் இதெல்லாம் என்ன செய்தார், அவர் போதிக்க ஆரம்பித்தார். அந்த ரோமர் கலாத்தியரில் தான் இந்த விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்ற சத்தியம் ரொம்ப ஆழமாக அங்கே இருக்கும். இப்படி இவர் வேதாமத்தை கற்று வந்த நாட்களில் ஜெர்மனியில் இருந்த இன்னொரு துறவி, இவர் படிச்சுட்டே இருக்கிறாரு, வேதாமத்தை போதிக்க ஆரம்பிக்கிறாரு மார்ட்டின் லூத்தர், அந்த காலகட்டத்தில் தான் ஜான் டெட்செல் என்ற ஒரு நபர், ஜான் டெட்செல் ஒரு கத்தோலிக்க துறவி, இவரை மாதிரியே ஒரு துறவி மார்ட்டின் லூத்தர் போலவே, இவரை முகமுகமாக லூத்தர் எதிர்க்கிறார். ஏன் எதிர்த்தார் தெரியுமா, இந்த டெட்செல் என்ன பண்ணாரா, ஜெர்மனி முழுக்க பாவ மன்னிப்பு சீட்டுகளை விற்பனை செய்தார். இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள், கடந்த கால பாவங்கள், இப்போ செய்கிற பாவங்கள், இனிமேல் செய்ய போகிற பாவங்கள், எல்லா பாவங்களுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் பணம் கட்டுங்க, பணம் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். உங்களுக்கு தெரியுமா, இப்படி ஏமாற்றி ஏமாற்றி காசு கொள்ளையடிச்சு தான் என்ன பண்ணாங்க, வேட்டிக்கனில் இருக்கிற பேதுரு பேராலயம், செயின்ட் பீட்டர்ஸ் பெசலிக்கா, அதை அப்படி தான் கட்டினாங்க. இது சரித்திரம். ஆகவே இது என்ன ஒரு தவறான காரியம், பாவ மன்னிப்புக்கு இயேசு தான், அவர் சிந்தின ரத்தம் தான், இப்படி நீங்கள் அநியாயமாக விற்பனை பண்ணுறீங்களே என்று சொல்லி இவர் எதிர்த்தார் மார்ட்டின் லூத்தர். இதை குறித்து சபை அதிகாரிகளிடம் அவர் விவாதிக்க வகை தேடினார். அது தவறு என்று சொன்னார். அப்படி சொன்னாலும் கூட இந்த டெட்செல் என்ன செய்ய வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். மக்களும் போய் அவன் பாவ மன்னிப்பு சீட்டுகளை வாங்கி பணம் செலுத்தி வாங்கி கொண்டு தான் இருந்தார்கள். இந்த அநியாய விற்பனைக்கு எதிராக மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஜெர்மனியில் விட்டன்பர்க், விட்டன்பர்க்ன்ற இடம் தான் சென்டர் ஆஃப் தி ரெஃபர்மேஷன், சீர்திருத்தத்தின் மையம் அந்த நகரம் தான் விட்டன்பர்க். அங்கிருந்த கோட்டை தேவாலயத்தில் 95 கொள்கைகள், ஏன் இந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்பது தவறு என்பதை அவர் என்ன பண்ணார், 95 கொள்கைகளை ஆணி அடித்து மாட்டினாருங்க. அக்டோபர் 31 1517 வருஷம் அந்த நாள் தான் சீர்திருத்தத்தின் ஆரம்ப நாள், சீர்திருத்தத்தின் பிறந்த நாள் அதுதான். சீர்திருத்த அக்கினி அன்று முதல் அகிலமெங்கும் பரவ ஆரம்பித்தது சரிங்களா. ஜெர்மனியில் ஓம்ஸ் என்ற ஒரு நகரம், ஓம்ஸ் என்ற நகரம், அந்த நகரத்தில் நடந்த ஒரு பேரவை கூட்டத்தில் கத்தோலிக்க பாதிரியார்கள் போப்புமார்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இவர் ஒரு ஆள் மாத்திரம் தனியாக நின்று என்ன செய்தாராம், சத்தியத்திற்காக அவர் சாட்சி பகிர்ந்தார் மார்ட்டின் லூத்தர். இந்த ஓம்ஸ் நகரத்தின் கூட்டத்துக்கு பிறகு டிஃபென்ஸ், சத்தியத்திற்காக என்ன பண்ணார், பதில் கொடுத்தார், டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரவை கூட்டத்துக்கு அப்புறம் லூத்தருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கத்தோலிக்க சபை தடை ஆணை பிறப்பித்தது. இந்த லூத்தர் அவங்க கூட்டம் எங்கேயுமே கூடக்கூடாது, அவர் எதுவுமே பைபிள்லேருந்து பேசக்கூடாது என்றெல்லாம் தடை ஆணை பிறப்பித்தார்கள். ஆனால் இவருக்கு ஆதரவாளர்கள் பெருகினார்கள். இந்த லூத்தரின் ஆதரவாளர்கள்
அவங்களுக்கு என்ன பெயர் சொன்னாங்கன்னா பரியாசமாக லூதரன்கள் அப்படின்னு அழைச்சாங்க. கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள்னு கிண்டலாக அழைத்தது போல லூத்தருடைய பின்னடியார்களும் லூத்தரன்கள் என்று பரியாசமாக அழைக்கப்பட்டார்கள். 1519 இருந்து இந்த லூதர் இயக்கம் ஆரம்பித்த ஆண்டு 1521. லூத்தரன்கள் புராட்டஸ்டண்டுகள் என அழைக்கப்பட்ட ஆண்டு 1529 ஸ்பைஸ் என்ற ஒரு நகரத்தில் ஜெர்மனியின் சிற்றரசர்கள் ஜெர்மனியின் அதிபதிகளாம் ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, அங்கிருந்த 5 சார்லஸ் அரசனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் தொடங்கினப்போ அவர் ஏதோ சபையை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு தனி சபை ஆரம்பிக்கணும், ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அவர் செய்யலை. தான் சபையில் இருக்கிற தவறுகளை திருத்தணும்னு நினச்சாரு. ஆனால் தேவன் அதை வேறு விதமாக கொண்டு சென்றார். அப்படி உருவானது தான் லூத்தரன் திருச்சபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த லூத்தரன் இயக்கத்தினர் பின் நாட்களில் அவர்கள் சுவிசேஷ லூதரன்கள், இவாஞ்சலிக்கல் லூதரன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் சுவிசேஷம் என்பதை அவர்கள் எடுத்து பேச ஆரம்பித்ததுனால அவர்களுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த லூதரன் சபைகள் ஸ்வீடன், ஹங்கேரி, இன்னும் பிற ஐரோப்பிய நாடுகளில் ஸ்தாபிக்கப்பட்டன. அமெரிக்க லூதரன் சபை 17வது நூற்றாண்டில் ஆரம்பமாயிற்று. அன்பானவர்களே, அப்போ சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தரோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. சீர்திருத்தம் லூத்தருடன் முடியவில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு சத்தியம் கிடைச்சிச்சு லூத்தர் மூலமாக. அதுக்கப்புறம் கூடுதல் வெளிச்சம் வர இருந்தது. பிரியமானவர்களே, ஸோ அந்த லூத்தரன் சபை பின்னணியில் இருந்து தான் நானும் வந்தேன். ஆனால் அப்போ அதில் இருந்தப்போ இதெல்லாம் தெரியாது, சரிங்களா? இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறார். சரி, இதுக்கப்புறம் பிரிஸ்பிடேரியன் திருச்சபை இயக்கம், த பிரிஸ்பிடேரியன் சர்ச் மூமெண்ட். இதே 1500களில் மார்ட்டின் லூத்தர் ஒரு பக்கம் ஒரு சீர்திருத்தம் பண்ணிகிட்டு இருந்தது மாதிரி, ஃப்ரான்ஸில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு நபரை எழுப்பினார். அவர் தான் யார் என்று சொன்னால் ஜான் கால்வின். ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு இறையியல் வல்லுநர். கிபி 1530 வாக்கில் அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க சபையை விட்டு பிரிந்து வந்து சீர்திருத்தவாதி ஆனவர், சரிங்களா? இவரும் கத்தோலிக்க சர்ச்சில் உள்ளந்தான் வர்றார். லூத்தர் உரைத்த சத்தியங்களில் இவர் மேலும் சீர்திருத்தம் செய்தார். மார்ட்டின் லூத்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி இவர் பேச ஆரம்பித்தார். இவருடைய கொள்கைகளுக்கு என்ன பேருனா கால்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்வினிச கொள்கைகள். இவருடைய கொள்கைகளை லூத்தரன்கள் எதிர்த்தார்கள், சரிங்களா? இப்படி இந்த ஜான் கால்வின், இவருக்கும் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் பின்னடியார்கள் எழும்பினார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சபை உருவாயிற்று. அந்த சபைக்கு பேர் தான் தி பிரிஸ்பிடேரியன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் நாக்ஸ் படிச்சிருக்க பார்த்தீங்களா, ஜான் நாக்ஸ், அவர் இந்த சபையை சேர்ந்தவர் தான். மூப்பர் ஆளுகை சபை இயக்கம் என்று அதுக்கு பேர். இந்த ஜான் கால்வின் தான் மூப்பர் ஆளுகை சபை இயக்கத்திற்கு அவர் ஃபவுண்டர், நிறுவனர் என்று சொல்லலாம். ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாண்டு, இங்கிலாந்து மற்றும் மத்திய ஐரோப்பியா, நெதர்லாண்ட் ஆகிய நாடுகளில் இந்த சபை அதிகமாக பரவியது. இந்த சபையில் பிரிஸ்பிடேரியன் சர்ச், இந்த சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்பிட்டர் அப்படின்னா எல்டர்ஸ், மூப்பர்கள். மூப்பர்கள் சபைகளை நடத்துவார்கள். நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா மூப்பர்கள் சபைகளை நடத்துவாங்க, சரிங்களா? பாஸ்டர் என்ன செய்வார், அவர் 10-15 சர்ச்சை பார்ப்பார். ஈவன் அமெரிக்காவில் கூட அப்படி தான், ஒரு 10-15 சர்ச்சை பார்ப்பார். அவர் ஒரு சர்ச்சாக சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தான் ஒரு சர்ச்சுக்கு போவார், சரிங்களா? யார் சர்ச்சை நடத்துவாங்க? மூப்பர்கள் தான் நடத்துவாங்க, புரியுதுங்களா? நம்ம இந்தியாவில் கதை வேறு, ஓகே, கதை வேறு மாதிரி ஆகிப்போச்சு சார். ஓகே, மூப்பர்கள் சபைகள் நிர்வகிப்பார்கள். சபையார் சபை அலுவலர்களை தேர்ந்தெடுப்பார்கள். நம்ம தானே செய்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அரசாங்கமும் செயல்படுகிறது.
அமெரிக்காவில் முதல் மூப்பராளுகை சபை கிபி 17 நூற்றாண்டில் பென்சில்வேனியாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு சரித்திரத்தில் படிக்கிறோம். மாபெரும் போராட்டத்தில் பக்கம் 213 எல்லன் வைச் சொல்கிறாங்க பாருங்களேன், முதலில் வேதாகமம் கூறும் சன்மார்க்க நெறியின்படி நடக்கும் ஒரு சபையை அங்கு ஆரம்பிக்கவும், பிறகு ஐரோப்பா முழுவதிலும் சீர்திருத்த இயக்கம் வளரவும் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஜெனீவா நகரில் கால்வின் ஊழியம் செய்தார். மக்களின் தலைவராக அவர் செயலாற்றிய விதத்தில் குறைபாடுகள் இல்லாமல் இருக்கவில்லை, அவரது கோட்பாடுகளிலும் தவறுகளே இல்லாமல் இல்லை. அவருடைய கொள்கைகளிலும் சில தவறுகள் இருந்துச்சு கால்வினுடைய கொள்கைகளிலும், ஆனாலும் 30 வருஷம் ஒரு புராட்டஸ்டன்ட் லீடராக நல்ல ஊழியம் செஞ்சார் ஜெனீவா என்ற நகரத்தில். ஆனால் வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்த போப்பிய அலையை எதிர்த்து புராட்டஸ்டன்ட் மார்க்க நியதிகளை காக்கவும் ரோம போதனையின் கீழ் சீராட்டி வளர்க்கப்பட்ட சீர்கேட்டிற்கும் அகந்தைக்கும் பதிலாக சீர்திருத்த சபைகளில் எளிமையும் தூய்மையுமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் மிக அவசியமாக இருந்த சத்தியங்களை பறைசாற்றுவதில் அவர் கருவியாக பயன்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம். என்னாச்சுன்னா பிரான்ஸில் கத்தோலிக்கம் ரொம்ப பயங்கரமாக கால் பதித்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பைபிளை பின்பற்றி அந்த வழியில் நடக்கணும் என்பதை, ஒரு எளிமையான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை சபையார் வாழ வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதில் இவர் மிக முக்கியமான ஒரு கருவியாக, சத்தியங்களை அறிவிப்பதில் ஒரு வல்லமையான ஊழியக்காரராக இவர் தேவனால் பயன்படுத்தப்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இவர் மூலம் உருவான சபை என்ன சபை? பிரெஸ்பிடேரியன் சர்ச். ஒவ்வொன்றுமே ஒரு இயக்கமாகத்தான் ஆரம்பித்தது. சரிங்களா? சரி, அடுத்து பேப்டிஸ்ட் திருச்சபை இயக்கம், த பேப்டிஸ்ட் சர்ச் மூமெண்ட், 1600s, 1600களில். இது எல்லாமே மாபெரும் போராட்டத்தில் இருக்குங்க, அது அப்படியே நம்ம கண்டென்ஸ் பண்ணி சுருக்கமாக படிக்கிறோம், அவ்வளோதான். பேப்டிஸ்ட் திருச்சபை இயக்கம், இந்த சபை இயக்கத்தில் இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்மித் என்பவர். 1570s, 1570s 1612 வரைக்கும் பேப்டிஸ்ட் திருச்சபையின் ஃபவுண்டர் இவர் தான். ஆனால் இவரை பற்றி மாபெரும் போராட்ட புத்தகத்தில் இருக்காது. சரிங்களா? ஆங்கிலிக்கன் சபை போதகராக இருந்த இவர், ஆங்கிலிக்கன் சபைனால் இங்கிலாந்தில் இருந்த எஸ்டாப்ளிஷ் சர்ச், இங்கிலாந்து முழுக்க அந்த காலத்தில் இருந்த சபைகள் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்தின் சபை. அந்த சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும், தனியாக போயெல்லாம் சர்ச்சு நடத்தக்கூடாது, அதுதான் சட்டம் அந்த காலத்தில், அப்படி தான் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா இவங்களுமே இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சுமே கத்தோலிக்கிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். ஆனால் அப்படி பிரிஞ்சு வந்தாலும் என்ன பண்ணாங்களாம், அந்த கத்தோலிக் சபையிலேருந்து சில அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? இது என்ன, அங்கேருந்து தானே வந்தோம், ஏன் அவங்க முறையை திரும்ப ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, எதிர்த்தது. அப்படி எதிர்த்தவர்களில் ஒருத்தர் தான் இந்த ஜான் ஸ்மித். சரிங்களா? ஆங்கிலிக்கன் சபை போதகராக இருந்த இவர் 1606 அதிலிருந்து பிரிந்து வெளியே வந்தார். அப்படி பிரிந்து வந்தவங்களுக்கு பேர் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, செப்பரேட்டிஸ்ட், பிரிவினையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிரிஞ்சு வந்தப்போ இவர் கூட நிறைய பேர் பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவரது இயக்கத்தினர் பிரிந்து செயல்பட்டது சட்டவிரோதம் என கருதப்பட்டு இவர்களை யார் துன்புறுத்தினா, எஸ்டாப்ளிஷ் சர்ச், அந்த ஆங்கிலிக்கன் சர்ச் என்ன பண்ணுச்சு, அவங்கள துன்புறுத்தியது. புரிதுங்களா? இப்படி கத்தோலிக்கத்திலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அந்த கத்தோலிக்க முறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ அதுலேருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களை, இந்த புராட்டஸ்டண்ட்டுகளை யார் துன்புறுத்துகிறாங்க, புராட்டஸ்டண்ட்டுகளை துன்புறுத்துகிறாங்க. விளங்குதா அவங்களுக்கு? இதனால் அநேகர் வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். அப்படி வந்த ஒரு குழுவினர் தான் பில்கிரிம்ஸ், பில்கிரிம் ஃபாதர்ஸ், யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எங்கேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து அவங்க பயணம் பண்ணி, கடல் வழியாக பயணம் பண்ணி எங்கே வந்தாங்களா, அமெரிக்காவில் மேசச்சூசெட்ஸ் என்ற இடத்துக்கு, பிளைமவுத் என்ற ஊருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். சரிங்களா? ஓகே, இதை நம்ம சரித்திரத்தில் மாபெரும் போராட்ட புஸ்தகத்தில் தெளிவாக படிக்கிறோம்.
இதுக்கப்புறம் ரோஜர் வில்லியம்ஸ் என்பவர், ரோஜர் வில்லியம்ஸ் இவர் லண்டனில் பிறந்தவர். கிபி 1631 வருஷத்தில் அமெரிக்காவுக்கு இவர் வர்றார். முதல் பேப்டிஸ்ட் திருச்சபையை அமெரிக்காவில் ரோட் ஐலண்ட் என்ற ஒரு ஐலண்டில், ப்ராவிடன்ஸ் என்ற இடத்துல 1638 வருஷத்தில் அவர் நிறுவனர் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச். இந்த ரோஜர் வில்லியம்ஸ் மிக மிக பிரபலமானவர், சரிங்களா? இந்த பேப்டிஸ்ட் திருச்சபையை அமெரிக்காவில் உருவாக்குனதில் இவர் மிக முக்கியமானவர். இவரும் எங்கேருந்து பிரிஞ்சு வந்தவர்? இங்கிலாந்திலிருந்து பிரிஞ்சு வந்தவர், ஆங்கிலிக்கன் சர்ச்சிலிருந்து பிரிஞ்சு வந்தவர், சரிங்களா? இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சிலிருந்து அப்படி பிரிஞ்சு வந்த, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, சிஎஸ்ஐ, அதான் சிஎஸ்ஐ, சரிங்களா? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த ரோஜர் வில்லியம்ஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையும் அரசாங்கம் என்ன செய்யணும், தனித்தனியாக செயல்படணும். கேத்தலிக் சர்ச் அப்படியே செயல்பட்டுச்சு, அப்படியே செயல்படுது கிடையாது. சபை என்ன பண்ணுச்சு, போய் கவர்மெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்குது, புரிதுங்களா? அரசாங்கத்தை கையில் போட்டுக்கிட்டு மக்களை கொடுமைப்படுத்துறது, விளங்குதா உங்களுக்கு? சபையும் அரசும் தனித்தனியாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதியாக பிரசங்கித்து பின்பற்றினவர் ரோஜர் வில்லியம்ஸ். அந்த சர்ச் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கணும். இதை வந்து எங்கே உள்ள கொள்கை? பைபிளில் இருக்கிற கொள்கை, சரிங்களா? நம்ம அதை படிச்சிருக்கோம். இந்த ரோஜர் வில்லியம்ஸ் என்ன சொல்கிறார் பாருங்களேன், மாபெரும் போராட்டம் 268 பக்கத்தில், மனசாட்சி சுதந்திரம் என்னும் கோட்பாட்டின் அடிப்படையிலும், அதாவது என்னுடைய மனசாட்சி, என்னுடைய மனசாட்சி படி நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது, அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலும், கருத்து கூற சட்டத்திற்கு முன் சம உரிமை உண்டு என்பதன் அடிப்படையிலும் அரசாங்கத்தை ஏற்படுத்தியவர்களில் முதல் நபர் ரோஜர் வில்லியம்ஸ் தான். குற்றங்களை அடக்குவது நீதிபதிகளின் கடமையாக இருக்க வேண்டும், ஆனால் மனசாட்சி ஒருபோதும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று அறிவித்தார். குற்றங்களை அடக்குறீங்களா, அடக்குங்க, ஆனால் மனசாட்சியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, சரிங்களா? தொடர்ந்து படிப்போம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பொதுமக்களோ நீதிபதியோ முடிவு செய்யலாம், ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிர்ணயிக்க அவர்கள் முயலும் போது தவறுகிறார்கள். சமுதாயத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லுங்கள், அரசாங்கம் சொல்லலாம், நீதிபதிகள் சொல்லலாம், ஆனால் இந்த சர்ச்சுக்கு போ, இந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது, புரிதா உங்களுக்கு? புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அதில் பாதுகாப்பும் இருக்காது, ஏனெனில் நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்குமானால் அவர் இங்கிலாந்து நாட்டில் இருந்த பல அரசர்களையும் அரசிகளைப் போலவும், ரோம சபையில் இருந்த பல போப்புமார்களைப் போலவும், ஆலோசனை குழுக்கள் போலவும், இன்று ஒரு வகை கருத்துக்களையும் நாளை வேறு வகையான கருத்துக்களையும் நம்பிக்கையும் கட்டளையிடலாம். பிறகு நம்பிக்கை என்பது குழப்பங்களின் குவியல் ஆகிவிடும் என்று சொன்னாரும் அழகாக சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா, மனசாட்சிப்படி அவங்கவங்க மத வழியில் அவங்கவுங்களை பிடிச்ச மதத்தின் வழியில் போகலாம், யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது, சரிங்களா? இதை தான் இங்கிலாந்தில் செஞ்சாங்க, இதை தான் கத்தோலிக்கம் செஞ்சிச்சு, சரிங்களா? நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் சொல்கிறது தான் பைபிள் விளக்கம், நாங்கள் கொடுக்குறது தான் பைபிள் அப்படின்லாம் கத்தோலிக்ஸ் இப்போ பேசிச்சு, சரிங்களா? அப்போது லிபர்ட்டி ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசாட்சியின் சுதந்திரம். இதை மிக திட்டவட்டமாக வரையறுத்தவர் யார்? ரோஜர் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதை அவர் என்ன பண்ணுறார், அமெரிக்காவுக்கு வந்து மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஜான் ராபின்சன், இந்த ரோஜர் வில்லியம்ஸை பற்றி மாபெரும் போராட்டத்தில் படிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஜான் ராபின்சன் குறித்தும் படிக்கலாம், சரிங்களா? இந்த ரோஜர் வில்லியம்ஸ் கொண்டு வந்த அந்த சபையும் அரசும் தனித்தனியாக செயல்பட வேண்டும் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அமெரிக்க அரசியலமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் தான் அது செயல்படுகிறது, செயல்படணும். ஆனால் இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் கத்தோலிக் சபை மாற்றுறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணி கொண்டு இருக்கிறது. சார், ஜான் ராபின்சன் யார் இவர் என்றால், நம்ம சொன்னோம்ல, இங்கிலாந்துலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு வெளியில் வந்தாங்க, அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்தில் மே ஃப்ளவர் என்ற கப்பலிலே புறப்படுவதற்கு முன்பாக அந்த பில்கிரிம் ஃபாதர்ஸ், யாத்ரீக பிதாக்களுக்கு
போதகராக இருந்தவர் யாரு? இந்த ஜான் ராபின்சன் என்ற நபர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். காங்கிரகேஷனல் திருச்சபையை, காங்கிரகேஷனல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, காங்கிரகேஷனல் திருச்சபையை நிறுவிய ரெண்டு பேரில் ராபர்ட் பிரவுன் ஒருத்தர், ராபர்ட் பிரவுன், அடுத்து இந்த ஜான் ராபின்சன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. புதிய நாட்டிற்கு, இங்கிலாந்திலிருந்து வேறு இடத்துக்கு புதிய நாட்டிற்கு சத்தியத்தின்படி நடக்கணும், மனசாட்சிப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், பைபிள் படி நடக்கணும் என்று அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெர்சிக்யூஷன், துன்பு, இந்த துன்புறுத்தல், உபத்திரவம், இதெல்லாத்தையும் விட்டு இங்கிலாந்திலிருந்து எங்கே கிளம்புனாங்க, அதாவது ஐரோப்பா விட்டு வேறு நாட்டுக்கு போனாங்க, மே ஃப்ளவர் என்ற கப்பலில், கிபி 1620 அந்த வருஷத்தில், சரிங்களா? அப்படி புறப்பட்டு போக இருந்தவர்களிடம் இந்த பாஸ்டர் ஜான் ராபின்சன் பேசினாராம். என்ன பேசினார் தெரியுமா? அதை எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில், நான் வாசிக்கிறேன். தேவன் தமது வேறு ஏதாவது கருவியின் மூலமாக எதையாவது உங்களுக்கு வெளிப்படுத்தினால், எனது ஊழியத்தின் மூலம் நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது போல அதையும் ஏற்றுக்கொள்ள எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். நாங்கள் இங்கிலாந்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, அதே மாதிரி வேறு யார் மூலமாக சத்தியத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்தால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் தமது பரிசுத்த வார்த்தையிலிருந்து இன்னும் வெளிப்பட வேண்டிய அதிக சத்தியத்தையும் ஒளியையும் அவர் வைத்திருக்கிறார் என்பதில் நான் அதிக நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். ட்ரூத் இஸ் ப்ரோக்ரெசிவ், சத்தியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டு நினைச்சிவார் கூடுதல் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்படி கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் பைபிள் இருந்து அப்படின்னு சொல்கிறார். லூத்தர் கண்டவைகளையும் விட அதிக தூரத்திற்கு லூதரன்களை கொண்டு செல்ல முடியாது. லூத்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அவருடைய பின்னடியார்கள் அதுக்கு மேலே யோசிக்கலை, சரிங்களா? கால்வினிஸ்டுகளை பாருங்கள், தேவனுடைய அந்த மாமனிதர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவில்லை, ஆனாலும் அவர் விட்டு சென்ற இடத்திலேயே அவர்கள் பிடிவாதமாக நிற்கிறார்கள். இது அதிகம் புலம்பக்கூடிய ஒரு துக்க நிலை. ஜான் கால்வின் அவர் சில சத்தியங்களும் சொல்லிக் கொடுத்தாரு, அவருடைய விசுவாசிகள் அதோடு நின்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலை, பைபிளை படிக்கலை. இது ஒரு துக்ககரமான நிலை. அதாவது ஒரு பாஸ்டர் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அவர் சொன்னது போதும், இது எங்களுக்கு போதும் அப்படின்னு இருந்துருது. சத்தியங்கள் என்ன செய்யணும், நாமே நிறைய ஆராய்ச்சி செய்து நாம் கண்டறிய வேண்டும். தங்களது காலத்தில் எரிகிற விளக்காக விளக்காக அவர்கள் பிரகாசித்து வந்த போதிலும் தேவனுடைய ஆலோசனைகளை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இப்போது வாழ்ந்தால் முதலில் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னும் அதிக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்போ பாருங்களேன், மார்ட்டின் லூத்தர் இருந்தார்னா அவருக்கு கொஞ்சம் சத்தியம் தான் தெரிஞ்சு, ஜான் கால்வின் அவருக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சு, ஆனால் அவங்க இன்னும் இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு இருந்திருப்பார்கள். அதான் சொல்கிறாங்க, தொடர்ந்து வாசிப்போம். மாபெரும் போராட்டம் 266 பக்கங்களில், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட போகிற கர்த்தருடைய வழிகளில் எல்லாம் நடப்பதாக நீங்கள் ஒப்புக்கொண்ட சபை உடன்படிக்கையை நினையுங்கள். சபையாக சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், ஆண்டு என்னெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, என்னெல்லாம் இனிமேல் வெளிப்படுத்துவாரோ, அதெல்லாம் நாங்கள் கை கொள்ளுவோம் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணிங்கள்ல, அதை நினச்சி பாருங்கள். தேவனுடைய எழுதப்பட்டுள்ள தேவ வார்த்தையில் இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற எந்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் தேவனோடும் ஒருவர் மற்றவரோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினையுங்கள். ஆண்டோட வசனத்திலிருந்து ஆண்டு என்னெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, இனிமேல் வெளிப்படுத்துவாரோ, அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுக்கொண்டு நடப்போம் அப்படின்னு தேவனோடும் விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உடன்படிக்கை பண்ணீங்கள், அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள். மேலும் சத்தியம் என்று நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளும் முன் சத்தியம் பற்றி கூறும் மற்ற வேத வசனங்களுடன் அதை ஒப்பிட்டு நிறுத்து பார்க்கும்படி உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் சொல்லி அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க வேறு நாட்டுக்கு போகிறாங்க, அந்த நாடு எந்த நாடு, அமெரிக்கா. இவங்களுக்கு தெரியாது அமெரிக்கான்னு தெரியாது, ஆனால் போகிறாங்க. உங்களுக்கு என்ன புதிய சத்தியம் வெளிச்சம் கிடைச்சாலும் நீ எதோட கம்பேர் பண்ணி படிக்கணும், அவர் சொல்கிறது பைபிளில் இருக்கான். ஏன்னா இன்றைக்கி நிறைய சபைகள் எப்படி தான் இருக்கிறாங்க, எங்கள் ஐயா சொல்லிட்டாருங்க, எங்கள் ஐயா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டாங்கங்க ரகசிய வருகை தான், எங்கள் ஐயா சொல்லிட்டாரு அதுதான் அப்படின்னு நிறைய சபைகள் அப்படி தான் நம்புகிறாங்க. பைபிளில் இப்படி இருக்கான் அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறார் ஜான் ராபின்சன்.
ஏனெனில் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிராக வெகு காலமாக இருந்து வருகிற கொடும் இருளிலிருந்து கிறிஸ்தவ உலகம் சீக்கிரம் வெளிவருவதும் பூர்ணமான அறிவு உடனடியாக பிறப்பதும் இயலாததாகும். என்னங்க கொடும் இருள்? என்ன கொடும் இருள்? கத்தோலிக் சபை என்ன பண்ணிருச்சு? பைபிளை மறைச்சிருச்சு, சரிங்களா? அப்போது என்ன செய்யணும்? இதிலிருந்து கிறிஸ்தவ உலகம் வெளியே வரணும் அப்படின்னா சீக்கிரத்தில் வர முடியாது. பைபிளை படித்தா தான் சத்திய வெளிச்சத்துக்கு வர முடியும். புரியுது உங்களுக்கு? அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டு ஒவ்வொரு சபையை எழுப்புற, ஒரு சீர்திருத்தவாதி எழுப்புற. மார்ட்டின் லூத்தர் லூத்தரன் சபை வந்துச்சு, ஜான் கால்வின் பிரிஸ்பிடேரியன் சபை வந்துச்சு, ஜான் ஸ்மித் ரோஜர் வில்லியம்ஸ், அடுத்து என்ன சபை? பேப்டிஸ்ட் சபை வந்துச்சு. சரி, ஜான் ராபின்சன் என்ற போதகர், ரோஜர் வில்லியம்ஸ் என்ற ஒரு நபர், இவங்களெல்லாம் ஆண்டு என்ன பண்ணார்? அந்தந்த காலகட்டத்தில் எழுப்பி தேவன் அவர்களை பயன்படுத்தினார், மக்களுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த ரெண்டு பேரும் இந்த கொள்கையில் ஒத்து காணப்பட்டனர். என்ன கொள்கை? பைபிள் தான். சபை அரசாங்கம் தனித்தனியாக தான் செயல்படணும். ஆனால் இவர்களுடைய பின் சந்ததியார் என்ன பண்ணிட்டாங்க? இவங்க வைத்திருந்த கொள்கைகளெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? தொலைச்சிட்டாங்க, இழந்து போனார்கள். இப்போ பாருங்களேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஓய்வு நாள் அப்படி கடைப்பிடிச்சாங்க, இப்படி கடைப்பிடிச்சாங்க சொல்லுவோம். ஆனால் நாம் அதான் பிரச்சனை, சரிங்களா? இந்த பிரச்சனை காலாகாலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்குறோம். ஆயினும் சீர்திருத்தம் அத்துடன் முடியவில்லை. லூத்தரன் இயக்கத்தோடு முடியலை, பிரிஸ்பிடேரியன் இயக்கத்தோடு முடியலை, பேப்டிஸ்ட் சபை இயக்கத்தோடு முடியலை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிறேன், சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு படித்தோமே. ஆண்டு அடுத்து என்ன செய்கிறாரு? இன்னொரு சபையை கொண்டாந்தாருங்க, சரிங்களா? ஓகே, இடையில ஒன்று விட்டுட்டாங்க, சரிங்களா? இடையில ஒன்று இல்லை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, சரிங்களா? மெத்தடிஸ்ட் திருச்சபை இயக்கம் நம்ம அதை பார்க்கணும். Methodist Church. The Methodist Church movement, 1700s, 1700s, John Wesley, Charles Wesley, George Whitefield, மூணு பேர், அவங்க படம் போடலை, சரிங்களா? அதை நான் தவறிட்டேன். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், சரிங்களா? இந்த மூணு பேரும் இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை இயக்கத்தில் முக்கியமானவர்கள். மெத்தடிஸ்டுகள் இவங்களும் எங்கே இருந்தாங்க? ஜான் வெஸ்லி அவரும் இங்கிலாந்து தான். ஜான் வெஸ்லிக்கு அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 19 பிள்ளை. ஏ அப்பா அப்படின்றீங்களா? 1.5 டஜன். சாமுவேல் வெஸ்லி அப்பா பாஸ்டர், சூசனா வெஸ்லி அம்மா அப்பா, இவங்களுக்கு 19 பிள்ளை. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைய செத்துருவாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே இறந்துருவாங்க சின்ன வயசில். இதில் இருந்து வந்த ரெண்டு பிள்ளைகள் தான் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. இவர்களும் அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் தான் இருந்தாங்க. ஆங்கிலேய திருச்சபையை சீர்திருத்தம் பண்ணணும்னு முயன்றார்கள் மெத்தடிஸ்டுகள், இந்த ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். தனிப்பட்ட விசுவாசம் மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி இருவரும் ஒரு ஆவிக்குறி இயக்கத்தை திருச்சபைக்குள்ளேயே உருவாக்கினார்கள். இங்கிலாந்தில் இருக்கிற எங்களுடைய ஆங்கிலிக்கன் சர்ச் சரியில்லை, அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஹோலினஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தாங்க இயக்கம், ஹோலினஸ் கிளப்ஸ் அப்படின்னு தொடங்கினாங்க. எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு, என்னெல்லாம் செய்யணும், பைபிள் எப்படி படிக்கணும், எப்படி ஜபிக்கணும், உபவாசம், இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பல காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். தேவன் நடத்துதலால் வெற்றியும் கண்டார்கள். 1784 அமெரிக்காவில் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் திருச்சபை என்று உருவாயிற்று. இது ஒரு பெரிய கதை, சரிங்களா? சுருக்கமாக சொன்னால், இந்த ஜான் வெஸ்லி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இங்கிலாந்து கிடையாது. இதுதான் சரித்திரம். ஃப்ரான்ஸில் ஒரு பயங்கரமான புரட்சி வந்துச்சு, ஃப்ரான்ஸே நாசமாக போச்சு, சரிதானே? கத்தோலிக்கும் பண்ண அட்டகாசத்தினால அந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கமே மதத்திற்கு எதிராக செயல்பட்டு
கத்தோலிக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையுமே ஒடுக்கி கடைசியில் இல்லைவாதம் தலையெடுத்தது அப்படின்னு போன வாரம் ஓய்வாளர் பாடத்தில் படித்தோம். அதே மாதிரி ஒரு பிரெஞ்சு புரட்சி இங்கிலாந்துலேயும் கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் அந்த டைமில் தான் ஜான் வெஸ்லி எழுப்பினார். அந்த ஜான் வெஸ்லி இல்லைன்னா பிரெஞ்சு புரட்சி வந்த மாதிரி இங்கிலாந்து புரட்சி வந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் இந்த ஜான் வெஸ்லியை பயன்படுத்தினார். ஒழுங்குமுறையான வேத ஆராய்ச்சி, பக்தி வாழ்க்கை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பித்தது. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலிக்கன் சர்ச்சிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்த கூட்டம் தான் மெத்தடிஸ்ட்ஸ் அல்லது வெஸ்லி சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் வெஸ்லியின் திருச்சபைகள் அவங்களையும் மெத்தடிஸ்ட்ஸ் என்று கூப்பிட்டப்போ பரியாசம் பண்ணி தான் கூப்பிட்டாங்க, சரிங்களா? பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்கும் வல்லமையினால் கிறிஸ்தவ பரிபூரணத்தை அடையலாம், ஆவியானவர் துணையினால் நாம் பரிசுத்தம் அடையலாம் என்பதுதான் ஜான் வெஸ்லி வலியுறுத்தின சத்தியம். இந்த சபைகளில் தான், மெத்தடிஸ்ட் சபைகளில் தான் நிறைய பாட்டு பாடணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, சிங்கிங். சார்லஸ் வெஸ்லி என்ன பண்ணாரா, 4000 பாடல்கள் எழுதினார், கிறிஸ்தவ பாடல்கள். அந்த காலத்தில் இந்த ப்ரேயர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, ஆராதனைகள் அந்த புக்கு மாதிரி அப்படியே வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதான் சிஎஸ் லூத்தரன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த புக்கு அப்படியே வாசிப்பாங்க, கடை கடன் வாசிப்பாங்க, சரிங்களா? ஜப புத்தகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி இவர்களோடு சேர்ந்து இருந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லியோடு சேர்ந்து இருந்தவர் சில உபதேச மாறுபாடுகள் அடிப்படையில் அவர் பிரிஞ்சிடுறார். ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறித்தல் என்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையை ஒயிட்ஃபீல்டு, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். அதாவது என்ன அர்த்தம்னா, முன்குறித்தல்னா ஆண்டவர் யார் யார் பரலோகத்துக்கு வருவாங்க, யார் யார் நரகத்துக்கு போவாங்க, எல்லாமே முன்குறிச்சிட்டார். அதனால் நீ போய் ஊழியம்லாம் செய்ய வேண்டாம், இவங்க பரலோகத்துக்கு வருவாங்க இவங்க வரமாட்டாங்க ஆண்டுக்கு தெரியும், நீ ஏன் ஊழியம் செய்கிற, புரிதான் உங்களுக்கு? இதான் முன்குறித்தல். இந்த கொள்கை கரெக்டாக தப்பா? தப்பு, பயில்படி தப்பு, சரிங்களா? இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் ஜான் கால்வின் கொண்டு வந்தார். ஓகே, இந்த கொள்கையை ஜான் வெஸ்லி ஏற்றுக்க மாட்டேன்ட்டார், ஆனால் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அதை பின்பற்றினார். இதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. பெரியமானவர்களே, ஏன் இப்படி அதை ஜான் வெஸ்லி ஏற்றுக்கொள்ளலைனா, தேவ அன்பு எல்லாருக்கும் உரியது அப்படி தானே? இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க ஆண்டுன்னு தானே பிரிச்சுட்டாரன், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தான், சரிதானே என்ற கொள்கையில் ரொம்ப உறுதியாக ஜான் வெஸ்லி இருந்ததுனால அந்த கொள்கையை அவர் என்ன செய்யலை, அந்த முன்குறித்தல் கொள்கையை ப்ரீ டெஸ்டினேஷன் அல்லது ப்ரீ டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக்சுவலாக என்ன நம்பர் ஒன்னா, ஃபோர் நாலெட்ஜ், வி டோன்ட் பிலீவ் இன் ப்ரீ டெஸ்டினேஷன், பட் அக்கார்டிங் டு த பைபிள் வி பிலீவ் இன் காட்ஸ் ஃபோர் நாலெட்ஜ், தேவனுடைய முன்னறிவு. என்ன முன்னறிவுன்னா, அவருக்கு தெரியும் யார் பரலோகத்துக்கு வருவாங்க வரமாட்டாங்கன்னு, அவருக்கு தெரியும், அவர் முன் அறிந்திருக்கிறார். ஆனால் பைபிளில் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா முன்குறித்திருக்கிறான்னு சில வசனங்கள்லாம் வரும், சரிங்களா? அதில் முன்குறித்தல் என்ற கொள்கை, இந்த கொள்கை வந்து ரட்சிப்பின் திட்டத்திற்கு சற்று எதிரானது, ஊழியம் செய்யலாம் என்பதற்கு சற்று எதிரானது, சரிங்களா? அதனால தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, அப்புறம் இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அவரை விட்டு இவங்க பிரிஞ்சிட்டாங்க. சரி, சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சா? அதோடு முடியவில்லை. இதுவரைக்கும் எத்தனை இயக்கங்கள் பார்த்தோம், 4 பார்த்தோம், கடைசி 5வது. ஓகே, இவர் தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, சரிங்களா? ஜான் வெஸ்லி, இந்த ஜான் வெஸ்லியை பற்றி எல்லாமே எழுதியிருப்பாங்க மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் சாப்டர் 14 14 அதிகாரத்தில் கடைசி பேராகிராஃப் படித்தீங்கன்னா அவரை பற்றி எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர், 52 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், 45,000 இதெல்லாம் அவங்க எழுதிக்க மாட்டாங்க. சுருக்கமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 80 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செஞ்சார், 50 வருஷத்துக்கு மேலே ஊழியம், 50 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செஞ்சார், 80 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தார். இவர் செஞ்ச ஊழியத்தினால 500,000 பேர் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறினார்கள். தமிழ் புக்கில் 50 லட்சம் இருக்கும், பிரிண்டிங் மிஸ்டேக், 500,000.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல முன்மாதிரி ஜான் வெஸ்லி அப்படின்னு எழுதியிருப்பாங்க, எலன் ஒயிட். சரிங்களா? இவர் வாழ்க்கையில் படித்தீங்கன்னா இவரை பற்றி படிக்கலாம் ஒரு நாள் தனியாக, கடவுள் சித்தமானால். ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாரோ. சரிங்களா? சரித்திரத்தில் படித்தேன், அந்த மனுஷன் நடந்து போனால் கூட, நடந்து போனாலும் சரி, குதிரையிலேயே 225,000 மைல்கள் பிரயாணம் பண்ணியிருக்காரு ஊழியத்துக்காக. குதிரையில் போனாலும் நடந்து போனால் கூட இப்படி படிச்சுக்கிட்டே தான் போவார். புரிதா உங்களுக்கு? 400 புஸ்தங்கள் எழுதியிருக்கிறார், 40,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், 500,000 பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஊழியம். அருமையான தேவப்பிள்ளைகளே, சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சா? இல்லை, முடியலை. ஸோ ஆண்டர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இன்னொரு இயக்கத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த இயக்கம் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இயக்கம், த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் மூமெண்ட், 1800களில். சரிங்களா? அப்போ 1500களில் என்னென்ன? லூத்தரன், பிரஸ்பிடேரியன். 1600களில் பேப்டிஸ்ட். 1700களில் மெத்தடிஸ்ட்ஸ். 1800களில் அட்வென்டிஸ்ட்ஸ். சரிங்களா? வேதாகமத்தின் மிக வெளியேறப்பெற்ற சத்தியங்களில் ஒன்று என்னது? இரண்டாம் வருகை. அதை இந்த வாரம் ஓய்வு பாடத்தில் படிக்க போகிறோம். மேற்சொன்ன சபை பிரிவுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தரின் வருகையை குறித்து அறிவித்தன. ஒரு குறிப்பிட்ட காலம், ரொம்ப தீவிரமாக இல்லை. அவரது வருகைக்கு முன் நடக்கும் அடையாளங்கள் என்று கர்த்தர் சொன்னவை என்னென்னு சொன்னார்? பெரிய பூமி எரிச்சு வரும், சூரியன் ரத்தமாயிரும், சந்திரன் கருப்பாயிரும், அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அத்திமரத்தின் காய்களை போல கொட்டும். வெளிப்படுத்தின 6:6 படிக்கும். இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நிறைவேறியது. வில்லியம் மில்லர் பிரசங்கம் பண்ண 1831 ஆரம்பிக்கிறார், 1831 ஆரம்பிக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. நட்சத்திரங்கள் கொட்டின. சரிங்களா? 1833 நவம்பர் 13 நடந்துச்சு. லிஸ்பன் எர்த்குவேக் 1755 நடந்துச்சு போர்ச்சுகல்ல, லிஸ்பன் என்ற இடத்துல. 1780 அந்த டார்க் டே, இரண்டு நாள் அப்படின்னு அமெரிக்காவில், இரண்டு நாளும் நட்சத்திர வீழ்ச்சியும் அமெரிக்காவில் நடந்துச்சு அப்படின்னு படிக்கணும். சரிங்களா சார்? இந்த அடையாளங்கள் என்ன சொல்லி காண்பித்தது? ஆண்டவர் இயேசுக்கு சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் இந்த இரண்டாம் வருகை சத்தியத்தை எல்லா சபைகளும் அறிவித்தார்களா? எல்லா சபைகளும் அறிவிக்கலைங்க. அதனால தான் யார் எழுப்பினார்? ஆண்டவர் வில்லியம் மில்லர் எழுப்பினர். என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இந்த சபைகளில் வாசிப்போம். மாபெரும் போராட்டம் 282 தமிழில். ஆனால் தாழ்மைக்கும் அர்ப்பணிப்புக்கும் பதிலாக சபையில் அகந்தையும் சம்பிரதாயமும் நுழைந்த போது கிறிஸ்துவின் மீது இருந்த அன்பும் அவருடைய வருகையின் மீது இருந்த விசுவாசமும் குறைந்து போயின. சபையில் என்ன வந்துருச்சான்? அகந்தை, சம்பிரதாயம். சம்பிரதாயம் என்ன? சும்மா ஏதோ பேருக்கு வர்றது போகிறது, இதுதான் சம்பிரதாயம். அப்படி ஆயிடுச்சு சபைகள். அப்போ என்ன இல்லாமல் போச்சு? கிறிஸ்துவின் மீதான அன்பு, அவருடைய வருகையின் மீதான விசுவாசம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டவர்கள் லௌகீக இன்பத்தை நாடுவதில் மூழ்கியதால் இரட்சகர் சொன்ன வருகையின் அடையாளங்களை காணக்கூடாமல் இருந்தார்கள். சரிங்களா? ஒரு பெரிய பூமி எரிச்சு, இரண்டு நாள் நட்சத்திர வீழ்ச்சி, இதெல்லாம் நடந்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கல. வருகையை பற்றி சபையில் பேசினேன்னா, தீர்க்க தரிசனங்கள் பற்றி பேசினேன்னா பாவம் என்று அந்த காலத்தில் நினச்சாங்களாம். பெரியமானவர்களே பாருங்கள், இரண்டாம் வருகை கோட்பாட்டை புறக்கணித்து விட்டார்கள். அது சம்பந்தப்பட்ட வேத வாக்கியங்களை பெருமளவில் புறக்கணித்து அவை மறைந்து போகும் அளவுக்கு தவறான விளக்கங்களை சொல்லியிருந்தார்கள். சரிங்களா? இரண்டாம் வருகை சத்தியத்தை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த சத்தியங்கள், அந்த வேத வாக்கியங்கள் மறந்து போகும் அளவுக்கு தவறான விளக்கங்களை சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக இந்த நிலைமை அமெரிக்க சபைகளில் காணப்பட்டது. படித்தோம்ல, லூத்தரன் சர்ச் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு, பிரெஸ்பிடேரியன் சர்ச் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு,
மெத்தடிஸ்ட் சர்ச் அமெரிக்கா வந்துருச்சு, பேப்டிஸ்ட் சர்ச் அமெரிக்கா வந்துருச்சு, சரிங்களா? இப்படி வந்த சபைகள் எல்லாம் கடைசியில் என்ன போச்சு? இப்படி ஆயிடுச்சு. அப்போ சபைக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? எழுப்புதல் தேவைப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் யார் எழுப்பினார்? வெள்ளிய மில்லரை எழுப்பினார். திருச்சபைகள் எழுப்புதல் தேவைப்பட்டது. சத்தியத்தை அறிவிக்கும் செம்மையான ஒரு விவசாயி ஆண்டு பார்த்தாரு. பெரிய பெரிய காலேஜில், பைபிள் காலேஜில் டாக்டர் படித்து அப்படிலாம் தேவையில்லை. ஒரு விவசாயி, அவர் ஆண்டவர் கண்டுபிடிச்சார், சரிங்களா? இந்த வில்லியம் மில்லரை ஆண்டவர் தொட்டார். அவருக்கு ஒரு 34 வயசு இருக்கும் பொழுது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணாராம், அவர் படித்தார் பைபிள் ஒரு 16 வருஷம் படித்தார். 1816 இருந்து 1832 வரைக்கும் முதல் 2 வருஷம் படித்தார். அப்புறம் ஒரு 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார். அப்புறம் ஒரு 9 வருஷம் கண்டுபிடிச்சார். 2 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டார். ஆண்டவர் 1843 வரப்போறாருன்றத 1818 கண்டுபிடிச்சிட்டார். 2 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டார். பைபிளை தீவிரமாக படிப்பார் ஜான், இந்த வில்லியம் மில்லர். அந்த 2 வருஷத்தில் கண்டுபிடிச்சத இன்னும் கூட ஒரு 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார், கன்ஃபார்ம் பண்ணுறார். அடுத்து ஒரு 9 வருஷம் படித்தார். 1831 தான் அவருக்கு பிரசங்கம் பண்ணுற அழைப்பை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஒரு சாதாரண விவசாயியை தெரிந்து கொண்டார். பரலோகம் அவரை தெரிந்து கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளியம் மில்லர் இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த வருகையின் செய்தியை வல்லமையாக அவர் அறிவித்தார். வெவ்வேறு சபை பிரிவுகளிலிருந்து பற்பல ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவர் பிரசங்க அதை கேட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் வரப்போகிறார், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு வந்துட்டாங்க. இவர் எங்கே போனாலும் என்ன, 2300 ஆப்புகளே தான் பேசுவார். யாரை பார்த்தாலும் இவரை தான் பேசுவார். இவருக்கு ஒரு பட்ட பேரை வச்சுட்டாங்க. என்ன பட்ட பேர் வச்சாங்க? ஒற்றை கருத்து பைத்தியம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. மோனோ மெனியாக், மோனோ மேனியாக்குன்னு, என்ன மோனோனா ஒன்று, மேனியாக்குன்னா பைத்தியம். ஒரே சொன்னதே சொல்லிட்டு பாரு, ஓட்டர் கார்டு மாதிரி. எங்கே போனாலும் ஆண்டர் வரப்போகிறார், ஆண்டர் வரப்போ. 2300 ஆப்பகல் முடிஞ்சு போச்சு, 1844 முடியுது, ஆண்டர் வர்றார், புரிதுங்களா? 1843 அவர் சொன்னது. அப்போது இதைத்தான் அவர் எல்லா இடங்களையும் அந்த சாட்லாம் போட்டு, தீர்க்க தரிசன அட்டவணைலாம் போட்டு அவர் பிரசங்கம் பண்ணார். ஆனால் இவர் பேப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர், சரிங்களா? ஜேம்ஸ் ஒயிட், சார்ல்ஸ் ஃபிட்ச், ஜோசப் பேட்ஸ், அப்புறம் ஜோஷுவா ஹைம்ஸ், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்துச்சு, அதுலேருந்து வந்தாங்க இவங்கெல்லாம், சரிங்களா? எலன் ஹார்மன், எலனுடைய குடும்பம், எலன் கூட பிறந்த மொத்தம் 8 பேர், அம்மா அப்பா, இவங்கெல்லாம் மெத்தடிஸ்ட் சர்ச், ஹைரம் எட்சன், அப்புறம் அந்த எலன் ஒயிட்டோட குடும்பத்தில் எல்லாருமே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்தடிஸ்ட் சபையிலேருந்து வந்தவங்க. வில்லியம் மில்லருடைய பிரசங்கத்தை கேட்டு ரெண்டாம் வருகையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுனால எலன் ஒயிட்டோடைய அம்மா அப்பா, எலனுடைய அம்மா அப்பா, அவர் அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் 40 வருஷம் அங்கத்தினர்களாக இருந்தவங்க. நீங்கள் வில்லியம் மில்லர் மீட்டிங்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, சரிங்களா? இப்படிலாம் நடந்துச்சு அந்த காலத்தில். ஜோசியா லிட்ச் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையிலேருந்து வந்துட்டார், சரிங்களா? இப்படி ஆண்டவர் நிறைய பேரை வெளியில் கொண்டாந்தாருங்க. சாமுவேல் ஸ்னோ காங்கிரகேஷனல் சபையிலேருந்து வெளியே வந்தார். 1843 இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தார்கள், வரலை. அது வில்லியம் மில்லர் சொன்ன தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் 1844 அக்டோபர் 22 வருவார்னு சொல்லி இவர் தான் சொன்னார், சாமுவேல் ஸ்னோ. வில்லியம் மில்லர்லாம் சொல்லலை, சரிங்களா? அக்டோபர் 22, 1844 அவர் சொன்ன டேட் கிடையாது, சாமுவேல் ஸ்னோ அவர் சொன்னார், சரிங்களா? இப்படி இவங்கெல்லாம் பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள், ஊழியக்காரர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வட அமெரிக்காவில் வல்லமையான ஊழியங்களை ஜபத்தோடு செய்து ஆண்டோட வருகையை பிரசங்கத்தின் வழியாக எழுத்து மூலமாக பிரசுரம் பண்ணி அவர்கள் அறிவித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அதிசீக்கிர வருகை குறித்து வில்லியம் மில்லர் செய்த பிரசங்க ஊழியத்தின் நிமித்தம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 50,000 to 100,000 பேர் வரைக்கும் மில்லரைட்ஸ் அல்லது அட்வென்டிஸ்டுகள் ஆனார்கள், சரிங்களா?
1943-44 ஆகிய ஆண்டுகளில் இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து ரெண்டு ஏமாற்றங்கள் நிகழ்ந்தன. 1943-44 ரெண்டு ஏமாற்றங்கள். 1844 ஏமாற்றம் என்னது? மாபெரும் ஏமாற்றம். அதை பற்றி ஒரு படமே என்ன, ரெண்டு படங்கள் இருக்கு, மூவிஸ். ஒன்று டெல் த வேர்ல்டு இங்கிலீஷில், இன்னொன்று த ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல் அப்படின்னு ரெண்டு படங்கள் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், நம்ம குரூப்பில் கூட நான் நேற்று கூட போட்டு விட்டேன், சரிங்களா? டெல் த வேர்ல்டு அதெல்லாம் பாருங்கள், பிள்ளைகளை பார்க்க வைங்க. பிரியமானவர்களே, இந்த மாபெரும் ஏமாற்றத்திற்கு அந்த காலகட்டத்தில் ரெண்டாம் வருகைக்காக 50,000 பேர் வட அமெரிக்காவிலே காத்திருந்தார்கள். அவங்க எல்லாம் மில்லர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் வரலை, நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க ஆண்டவர் வரலன்னு சொல்லிட்டு. கடைசியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா மிச்சம்? 50 பேர், வெறும் 50 பேர். அந்த 50 பேர்லேருந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சபை தான் என்ன சபை? இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் இதுதான். இன்றைக்கி உலகம் முழுவதும் 232 நாடுகளில் 10 நாடுகளில் தான் செவன்த் டே சபை கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, சரி கேள்வி, இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் இந்த 50 பேர் ஒரு புது இயக்கமாக, ஒரு புதிய திருச்சபையாக உருவானார்கள். அதான் அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா சீர்திருத்தம்? செவன்த் டே சர்ச் வந்தவொடனே முடியலை, அது இன்னும் நடைபெற வேண்டியது இருக்கிறது. எப்படின்றத நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஒரு சம்மரி பார்த்துருவோம், ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, காலங்கள் நெடுகிலும் வேதாகம அடிப்படையில் மீட்டெடுக்கப்பட்ட சத்தியங்கள் பின்வருமாறு என்னென்ன பாருங்களேன். லூதரன்கள் மூலமாக என்ன சத்தியம்? விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், கிரியைகளினால் ரட்சிப்பு இல்லை. பிரிஸ்பிடேரியன்கள் மூலமாக என்ன சத்தியம்? சபை பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கணும், சரிங்களா? மூப்பர்கள், டிக்கன்கள் இப்படி எல்லாம், ஏன்னா கத்தோலிக் சபை என்ன பண்ணிச்சு? நாங்கள் தான், நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு இருந்துச்சு. அப்படி தானே இருந்துச்சு, நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் சொல்கிறது தான் சத்தியம், நாங்கள் கொடுக்கறது தான் பைபிள், அப்படி தானே சொல்லிச்சு. இந்த ஆவி என்ன ஆவி? போப்பு ஆவி, நான் தான், நாங்கள் தான் அப்படின்றது பைபிள் ஸ்பிரிட்டு கிடையாது, அது வந்து லூசிஃபரோட ஸ்பிரிட், சரிங்களா? அப்போது சபை பொறுப்புகளை பகிர்ந்தெழுத்தல், டெலிகேஷன் ஆஃப் சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்துச்சு பிரெஸ்பிடேரியன்கள் மூலமாக. பேப்டிஸ்டுகள் மூலமாக என்னது? முழுக்க ஞானஸ்நானம். அதனால அந்த அந்த சர்ச்சுக்கு பேர் பேப்டிஸ்ட் சர்ச். மெத்தடிஸ்டுகள் மூலமாக என்னது? பரிசுத்த வாழ்க்கை, ஹோலி லைஃப் அப்படின்ற ஒரு சத்தியம். அட்வென்டிஸ்டுகள் மூலமாக என்ன சத்தியங்க? கிறிஸ்துவின் வருகை சமீபம் என காட்டும் தீர்க்க தரிசன ஆராய்ச்சி, ஸ்டடி ஆஃப் ப்ராஃபசிஸ் தட் பாயிண்ட் டு த சூன் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட், சரிங்களா? பாருங்களேன், அந்த விசுவாசத்தினால் வரும் நீதி நம்மகிட்ட இருக்கா? அந்த சத்தியம் நம்மகிட்ட இருக்கா? இருக்கு. சபை பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் இருக்கா? இங்கே இருக்கு, நம்ம சத்திய சபையில் இருக்கு. முழுக்க ஞானஸ்நானம் இருக்கா? இருக்கு. பரிசுத்த வாழ்க்கை, சாங்டிஃபிகேஷன் இருக்கா? சத்தியம் இருக்கு, நம்ம பரிசுத்தமாகவும் இல்லையோ அது வேற, சரிங்களா? அந்த சத்தியம் நம்மகிட்ட இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி எங்கே வச்சிருக்கிறாரு? இந்த கடைசி திருச்சபையில் வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் இன்னொரு சர்ச் இருக்கா? கிடையாது, புரியுதுங்களா? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரகாசமான சத்தியங்கள் இருக்கிற சபையில் நம்ம இருக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? எந்த சபை? மீதமான திருச்சபை. சூரிய பிரகாசம் போல் சத்தியம் இருக்குது, கரெக்டு தான். நம்ம பிரகாசமாக இருக்கிறோமா? நாம பிரகாசமாக இருக்கிறோமா? அறிந்திருக்கிற சத்தியங்களில் உண்மையாக இருக்கிறோமா? அல்ல, சத்தியத்தை ஆராய்கிற, கற்றுக்கொள்ளுகிற தீவிரம் நம்மக்கிட்ட இருக்கா? படிங்க படிங்கன்னு படித்து படித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்படி தானே மாற்றி மாற்றி படிக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த வெள்ளி மில்லில் இருக்கிற அந்த 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 உற்சாகம் இன்றைக்கி நமக்கு இருக்கணுங்க, சரிங்களா? ஆகவே ஆண்டவர் நமக்கு அற்புதமான வழிநடத்துதலை கொடுத்து நம்ம இந்த சத்தியத்தில் கொண்டிருக்கார். தேவன் இந்த சத்தியத்தில் நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிற, சரிங்களா? இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அநேகரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிற. ஆக தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒரு சின்ன ஜோ முடியுமா? நல்ல தகப்பனே,
நல்ல பாடங்களுக்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்கள் நடுவிலும் நடந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முன்னோடிகள் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க, வேதாமத்தை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள், இயேசுவை உயர்த்தி இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களையும் அப்படி மாற்றுங்க. கர்த்தாவினுடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பாதை என்பதை உணர்ந்து சத்திய வசனத்தின் வழியில் நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, சத்தியங்களை வழங்கிக் கொண்டு அந்த வழியில் நடக்கிற கிருபைகளை, சீர்திருத்தத்தின் பாதையில் இன்னும் முன்னேறி செல்லுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.